தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றும் வளமை போன்று செய்தி குறித்த ஆய்வினை விளங்க காத்திருக்கிறது உலகம் 360. அதற்கு முதல் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். உகாண்டாவில் அதிபர் யோவேரி முசவேனி தலைமையிலான ஆட்சி அங்கே நடைபெற்று வருகிறது. இவருடைய அமைச்சரவையை பொறுத்தவரைக்கும் தொழில் போக்குவரத்து துறை அமைச்சராக கட்டும்பா வாமலா அங்கே பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இவர் முன்னாள் இராணுவ தளபதி என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இராணுவ தளபதியாகவும் கடமையாற்றியிருக்கிறார். 2019 அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் 64 வயதான அமைச்சர் கட்டும்பா வாமலா நேற்று தலைநகர் கம்பாலாவில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய இளம் வயது மகள் நாத்தோங்கா அவர்களுக்கு அருகில் இருந்ததாகவும் செய்திகள் கூறுகிறது. அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக மர்ம நபர்கள் சிலர் அமைச்சர் கட்டும்பா வாமலா மீது சராமரியாக துப்பாக்கிச்சூட அங்கே நடாத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் மீதுதான் குறி விழுந்ததாகவும், ஆனால் அவருடைய மகள் நாத்தோங்கா மற்றும் காரை செலுத்தி சென்ற சாரதி ஆகியோர் அங்கே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர் கட்டும்பா வாமலா காயங்களுடன் உயிர் தப்பினார் என்றும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே அவர் நலமாக இருப்பதாகத்தான் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் உகாண்டாவில் அமைச்சரை கொலை செய்ய நடந்த இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய இளம் வயது மகள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் உகாண்டாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே கூறப்படுகிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது, பூர்வ குடியின குழந்தைகள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டது தொடர்பாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த சம்பவமானது கனடாவை மிகவும் அதிர வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று கனடிய பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பூர்வ குடியின மாணவ மாணவியர் கல்வி கற்கக்கூடிய உண்டுரை பாடசாலையில் ரேடர்கள் உதவியோடு சோதனை அங்கே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதில் 215 சிறுவர் சிறுமியர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தமையை தொடர்ந்து அங்கே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து அல்பர்டாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடியின மாணவ மாணவியர் கல்வி கற்கக்கூடிய உண்டுரை பாடசாலை ஒன்றில் குறைந்தது 821 சிறுவர் சிறுமியர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறலாம். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்திருக்கிறார். ஒரு தந்தையாக என்னிடமிருந்து என்னுடைய குழந்தைகள் பறிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கிறார். ஒரு பிரதமராக பூர்வ குடியின குழந்தைகளை தங்களுடைய சமுதாயத்திலிருந்து திருடி கொண்டமையானது மிகவும் வெட்கத்திற்குரிய கொள்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாளிதழ்கள் எடுத்துரைத்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றும் எங்களுடைய உலகம் 360 டிகிரியினுடைய பார்வையானது விரைவாக நேராக செல்கிறது சீன பக்கம். இன்று பேசு பொருளாக சீனாவை பொறுத்தவரைக்கும் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகிறது. ஏனெனில் சீனாவில் முதன்முறையாக உருமாறிய பறவை காய்ச்சலால் ஒருவர் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகள் வெளியாகி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது? ஆய்வு செய்ய காத்திருக்கிறது உலகம் 360 டிகிரி. சீனாவில் உருவான இந்த கொரோனா வைரஸின் அலைகள் சர்வதேசம் முழுவதிலுமே பாரிய ஒரு அலைகளாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தொடர்கதையாக இந்த கொரோனா வைரஸ்
தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் உருமாறிய பறவை காய்ச்சலால் 41 வயது நபர் ஒருவர் முதன்முறையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். H1N3 பறவை காய்ச்சல் அவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உலகில் இந்த வகை பறவை காய்ச்சல் மனிதர்கள் மத்தியில் கண்டறியப்படுவது இதுதான் முதன்முறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜியாங்ஷி மாகாணத்தின் ஜென்ஷியாங் நகரை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சிகிச்சை நிறைவடைந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் சீன அரசினுடைய சிஐடிஎன் தொலைக்காட்சியானது தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சீன அதிகாரிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த பறவை காய்ச்சல் கோழிகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்றும் இது தொற்று நோயை ஏற்படுத்தும் வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் H1N3 ஏவியன், அதாவது இன்ஃப்ளூவென்சா வைரஸ் பாதிப்புக்கு கடந்த 28 திகதி முகம் கொடுத்திருக்கிறார் என்று சீன தேசிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு எவ்வாறு எப்படி இந்த வைரஸானது தொற்றியது அல்லது தாக்கியது என்பது தொடர்பான கூடுதலான விவரங்கள் செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இதுவரை உலகில் வேறு யாருமே இந்த வகையான பறவை காய்ச்சலுக்கு உள்ளானதில்லை என்று சீன தேசிய சுகாதார அமைப்பு கூறுகிறது. குறிப்பாக இது கோழி பண்ணையிலிருந்து உருவாகக்கூடிய வைரஸ் என்று ஒப்பீட்டு அளவில் கூறப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாத வகை வைரஸ் தான் இது என்றும் பெரிய அளவில் பரவுவதற்கான ஆபத்துகள் மிக குறைவு என்றுமே சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த தகவல்கள் உலகளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் பறவை காய்ச்சல் அதிவேகமாக பரவியிருந்தது. காகங்கள் உள்ளிட்ட பல பறவைகள் இந்த பறவை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த செய்திகள் வெளியாகியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த பறவை காய்ச்சல் கோழி பண்ணைகளுக்கும் பரவ வேறு வழியின்றி நூற்றுக்கணக்கான கோழி பண்ணைகளை அவர் அந்த கோழி பண்ணை உரிமையாளர்களை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பான செய்திகள் ஏராளமாக வெளியாகி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த தருணத்தில் இந்த பறவை காய்ச்சலில் பல வகைகள் மனிதர்களுக்கு பரவாது என்பது ஒருவித நிம்மதி தரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சீனாவின் கிழக்கு மாகாணமான ஜியாங்காவில், அதாவது 41 வயதான நபர் ஒருவர் இந்த பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக H1N3 பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவுவது இது முதன்முறை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை சீனா தேசிய சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கும் பொழுது, அந்த நபருக்கு ஏப்ரல் மாத இறுதியில் காய்ச்சல் உள்ளிட்ட சில அறிகுறிகள் அப்பொழுது ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் கண்டறியப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. April 25 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு தொடர் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. May 28 அவருக்கு H1N3 பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்டது என்ற விடயமானது உறுதி செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 1 பிறகு அவருக்கு இந்த காய்ச்சல் பறவை காய்ச்சல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நபர் பறவை காய்ச்சல் பாதிப்பு அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்ற தகவல்களை சீனா ஏன் வெளியிடவில்லை என்று பலமான கேள்விகளை அரசியல் அவதானிகள் முன்வைக்கிறார்கள். ஏனெனில் இந்த பறவை காய்ச்சல் வேகமாக பரவாது என்ற ஒரு விடயத்தை கூறக்கூடியதாக இருக்கும் பொழுது, இந்த பறவை காய்ச்சல் பரவாதிருக்கக்கூடிய விடயமானது சற்று ஆறுதலை தரக்கூடிய விடயமாக பார்க்கப்பட்டாலும்,
இப்பொழுது அவர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் வீடு திரும்பி இருக்கக்கூடிய பல செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அவருடைய உடல்நிலை என்பது மிகவும் சீராக இருக்கிறது என்பது சீன தரப்பு தகவல். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் சர்வதேச அளவில் மிகவும் கேள்விகளோடும் அதிருப்தியோடும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி தோற்றம் பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னணி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த COVID-19 வைரஸ் முதன் முதலில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சீனாவில் மட்டும்தான் ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது உலகமே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல உயிர்கள் தலியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த பறவை காய்ச்சல் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த நபரோடு தொடர்பில் இருந்தவர்கள், அதாவது இப்பொழுது பறவை காய்ச்சலால் இனங்காணப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்தவர்களும் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்கள் எவருக்குமே இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்படவில்லை என்று சீனா உறுதியாக கூறுகிறது. பறவை காய்ச்சலிலும் பல வகைகள் இருந்தாலும் சில வகை பறவை காய்ச்சல்கள் மனிதர்கள் மத்தியில் அவ்வப்போது பரவி வழக்கமான ஒரு நிகழ்வாக இந்த விடயம் பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் பறவை காய்ச்சல் காரணமாக 2016-17 ஆண்டுகளை பொறுத்தவரைக்கும் 300 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை H1N3 பறவை காய்ச்சல் பாதிப்பு மனிதர்களுக்கு உறுதிப்படுத்தாத ஒரு தருணத்தில் தற்பொழுது இந்த வகை பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆனாலும் மனிதர்களுக்கு பரவாது என்பது சீனாவினுடைய கருத்தாக காணப்படுகிறது. அதாவது மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதில் சீனா உறுதியாக இருக்கிறது. சீனாவின் புகான் நகரில் COVID-19 முதன் முதலில் கண்டறியப்பட்டு 1.5 வருடங்களுக்கு பிறகு இந்த வைரஸ் எப்படி எங்கே இருந்து தோன்றியது என்ற விடயம் இச்சைவரை மர்மமாக இருக்கக்கூடிய நிலையில், அதுவும் சீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் இருந்துதான் கசிந்ததாக இதற்கு முன்னிருந்து கூறப்படக்கூடிய நிலையில், பலரும் இதை ஒரு சதி என்று கூறக்கூடிய நிலையில், இதுவரை எவ்வித ஆதாரங்களும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது இந்த COVID-19 வைரஸ். ஆனால் சீனாவின் புகானில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் இருந்துதான் வைரஸ் கசிந்தது என்ற சர்ச்சைக்குரிய கூற்று இப்பொழுது சமீப காலமாக, அதாவது குறிப்பாக கடந்த வருடத்திலிருந்து மீண்டும் வலு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளிதழ்களையும் பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸினுடைய ஆரம்பம் தோற்றம் குறித்த செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. முக்கியமான ஆரம்ப தகவல்களை மறைத்த குற்றச்சாட்டுகளை சீனா ஏற்கனவே எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில், இந்த ஆய்வக கசிவானது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் சீனாவை பற்றிய உலகினுடைய பார்வை பெரிதும் மாறப்போகிறது என்ற கருத்துக்கள் சர்வதேச அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்படுகிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மேலும் பதற்றமாகும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருந்த பொழுது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது மிகவும் ஒரு கசப்பான நிலையே அங்கே இருந்தது. சீன வைரஸ் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே COVID-19 வைரஸினுடைய தோற்றம் பிறப்பிடம் என்பது சீனா என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பதற்றம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படக்கூடிய நிலையில், முதன்முறையாக உருமாறிய இந்த பறவை காய்ச்சல் மனிதர் ஒருவருக்கு கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது, குறிப்பாக சீனாவில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியானது மிகவும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட முடிவுகளை சீனா எடுக்கப் போகிறது. COVID-19 வைரஸினுடைய தாக்கத்திற்கான முடிவு, அதற்கான முற்றுப்புள்ளி, இதுவரை வைக்கப்படாத ஒரு நிலை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில், பெரிதொரு பறவை காய்ச்சல் அதுவும் மனிதர்களுக்கு என்று சொல்லும்பொழுது உலகமே
அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது. அதிர்ச்சியில் மட்டுமல்ல அச்சத்தையும் கொண்டிருக்கிறது. இது ஒரு சதி வேலையா? இதற்கு பின்னணி என்னவாக இருக்கும் என்ற பல வினாக்கள் எழுகிறது. இதுவரை நேரமும் உலகம் 360 டிகிரி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு இனிமையான நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.